அனைவருக்கும் வணக்கம் சர்க்கார் என்று ஒரு படம் கதை திருடி எடுக்கப்பட்டுள்ளது ஆனால் இந்த கதை எதற்காக திருடப்பட்டது என்றுதான் விளங்கவில்லை கதை மட்டுமல்ல ஒட்டுமொத்த படத்திற்கும் ஒரிஜினல் கிரியேட்டிவிட்டிக்கும் கிஞ்சித்தும் சம்பந்தமே கிடையாது பெரும்பாலும் எல்லாமே காப்பிதான் உதாரணமாக படத்தின் கதாநாயகன் விஜயின் பெயர் சுந்தர் ராமசாமி அவர் ஜிஎல் என்ற சாப்ட்வேர் நிறுவன தலைவர் இது கூகுள் சிஇஓ சுந்தர் பிச்சையின் காப்பி சரி பெயர்தானே என்று பார்த்தால் விஜய் வைத்திருக்கும் கருப்பு வெள்ளை தாடி கூட பிச்சையிடம் பிச்சை எடுத்ததுதான் படத்தில் காட்டப்படும் வில்லன் பல கருப்பையா வாழும் வீட்டின் உட்புற அமைப்பு அங்குள்ள புத்தக அலமாரி ஆளுயர சிலை குறிப்பாக திருவள்ளுவர் சிலை எல்லாமே கலைஞரின் கோபாலபுர வீட்டின் காப்பி வில்லன் இறந்த பிறகு கட்டப்படும் சமாதியில் வைக்கப்பட்டிருக்கும் பெரிய புகைப்படம் கலைஞரின் சமாதியை நினைவூட்டுகிறது தேர்தலுக்கு முன்பு தலைவர் இறந்துவிட்டால் மக்கள் எல்லோரும் மற்றவற்றை மறந்து அவரை பற்றியே பேசிக் கொண்டிருப்பார்கள் என்று கலைஞர் மரணத்தின் போதான நிகழ்வுகளை காட்டுவது போல காட்சிகள் இந்த படத்தை எடுத்தது சன் பிக்சர்ஸ் நிறுவனமாம் பிரமாதம் அந்த தலைவர் எப்படி இறப்பாராம் அவருடைய மகளே மாத்திரையை ஓவர் டோஸ் கொடுத்து சாகடிப்பாராம் இந்த மர்ம மரணம் உங்களுக்கு எதை நினைவுபடுத்துகிறது ஸோ இந்த காட்சி ஒரு குற்றச்சாட்டின் காப்பி வில்லனின் கட்சி பெயர் அலுவலக கட்சிடம் தமிழகத்தில் ஒரு பெரிய கட்சியின் காப்பி படத்தில் தேர்தல் முடிந்ததும் முதலமைச்சராக விஜய் பரிந்துரை செய்யும் சர்க்குணம் ஐஏஎஸ் எந்த ஐஏஎஸின் காப்பி என்று உங்களுக்கே தெரியும் எல்லாவற்றிற்கும் மேலாக இடைவேளையில் விஜய் சொல்லும் ஐ ஆம் வெயிட்டிங் வசனம் இவரின் முந்தைய படத்தின் காப்பி ஏன்பா இதை கூடவா காப்பி அடிக்கணும் ஏதாவது புது வசனம் ட்ரை பண்ணியிருக்கலாமே படத்தில் செம்ம காமெடியான காட்சிகளை சீரியஸான காட்சிகளாக எடுத்து வைத்திருக்கிறார்கள் வில்லனின் கட்சி அலுவலகத்திற்குள் விஜயின் விளைவார் துணை வில்லன் ராதாரவி தனது வழக்கறிஞருக்கு ஃபோன் போட்டு அவனை இங்கேயே வச்சு போட்டுடலாமா என்று கேட்டதும் அந்த வழக்கறிஞர் சீனியரிடம் லீகல் ஒப்பீனியன் கேட்டுவிட்டு சொல்கிறேன் என்பதெல்லாம் வடிவேலு கூட முயற்சிக்காத காமெடி ஒரு குப்பத்தில் தன்னை எதிர்க்கும் ஆயிரக்கணக்கான மக்களிடம் பத்து நிமிட வசனம் பேசி அவர்களை தன்னுடைய அதி தீவிர விசுவாசிகளாக விஜய் மாற்றும் காட்சியை கலக்கப்போவது யாரும் ஷோவில் கூட சேர்த்து கொள்ள மாட்டார்கள் அமெரிக்காவில் இருந்து கூடவே வந்த வெள்ளைக்கார பாடி கார்டுகளிடம் விஜய் தமிழில் பேசுகிறார் ஆனால் அவர்கள் ஆங்கிலத்தில் பதில் சொல்கிறார்கள் அடேங்கப்பா இன்னொரு காப்பியும் உண்டு படத்தில் வரும் பிரபல வழக்கறிஞரின் பெயர் மலானி அவருக்கே தெரியாத லீகல் பாயிண்ட் எல்லாம் நம்ம விஜய்க்கு தெரிஞ்சிருக்கு இதெல்லாம் ஒரு அளவு இல்லையா சரி இது கூட போகட்டும் ஒரு மருத்துவமனையில் டெங்குவால் பாதிக்கப்பட்ட குழந்தை இருக்கும் அந்த குழந்தையை காட்டி விஜய் பொதுப்பணித்துறையை திட்டுவார் எப்பா முருகதாசு இதுக்கு நீங்கள் திட்ட வேண்டியது சுகாதாரத்துறையை இந்த லட்சணத்தில் விஜய் மெரிட்டில் படித்து பெரிய கம்பெனி சிஇஓ ஆனவரா ஒதுக்கீடு மேலே முருகதாஸுக்கு அப்படி என்னதான் காண்டோம் அடக்கரகத்தை தேர்தலில் மதியம் இரண்டு முப்பது மணி வரைக்கும் வில்லனுக்கு ஆதரவாக நடக்கும் வாக்குப்பதிவு விஜய் ஃபேஸ்புக்கில் ஒரு வீடியோ போட்ட பிறகு அப்படியே இவருக்கு சாதகமாக மாறிவிடுமாம் சாமி மிகப்பெரிய காமெடி விஜய்யின் ஆதரவு பெற்ற வேட்பாளர்கள் இருநூற்றி பத்து தொகுதிகளில் சுயேட்சையாக தனித்தனி சின்னங்களில் ஜெயிப்பதுதான் ஹாலிவுட் ஃபிக்ஷனில் கூட இந்த அளவுக்கு யோசிப்பாங்களான்னு தெரியல படத்தின் இடைவேளையின் போது தியேட்டரில் நடைபாதையில் அமர்ந்து விஜய் ரசிகர்கள் சரக்கு அடித்து கொண்டிருந்தார்கள் பிறகுதான் அதற்கான காரணம் புரிந்தது படக்குழுவுக்கு ஒரு சிந்த விண்ணப்பம் படத்தில் விஜய் வரும் காட்சிகளை ஸ்லோ மோஷனில் காட்டாமல் இருந்திருந்தால் படம் ஒரு அரை மணி நேரம் முன்னமே முடிந்துவிடும் நன்றி